வசபதி இருக்கானா? போலீஸையே கொலை பண்ணுவீங்களா? அந்த பொறுக்கி அடி செலுத்திட்டு போக தான் வந்திருக்கேன். அடி வாங்கி சாகாம எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றா. இங்கதான் இருக்கானா இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு பயந்து எங்க ஓடி போயிட்டான்? ஏய்யா சார், என்ன எஸ்ஐல இருந்து டைரக்டா எஸ்பி ஆயிடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? ஒரு எஸ்ஐ வந்து நம்ம அண்ணனே முறைகிறாரு. என்ன ஹோம் மினிஸ்டர், 10 மணி ஆச்சு, ரெண்டு பெக்கு போடலாம்னு வந்துட்டீங்களா? காமெடி பண்ற நேரத்தை பாரு. இவங்க என்ன நேரத்துல கமிஷன் வாங்க வந்தா நாக்கு டோல் வெதைய வாங்கிட்ட வந்த நட்டு வளர்ற வரக்கும் குக்கு மாதிரி காத்தர் அந்த இலைய பிச்சு நசக்கி அதா பவுடர் ஆக்கி பொட்டலம் கட்டி போலீஸ்ல அந்த மினிஸ்டர் வரக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நான் வியாபாரம் பண்ணுவனா? இவர் நோகாம நுங்கடிக்கிற மாதிரி வண்டிய மடக்குவாரா? ராத்திரி நேரத்துல வந்து ரவுசா பண்ற, இப்போ ஹோம் மினிஸ்டர் டிஐஜி முன்னாடியே நீ சாவ போறிய, என்ன பண்ணுவோம்? பசுபதி பிறந்து வளர்ந்தது ஆந்திராவில் இருக்கிற மார்ச்சர்லாவா இருந்தாலும் இப்ப சென்னைய கலக்கிக்கிட்டு இருக்கிற பெரிய தாதா. இவன் வியாபாரத்துக்கு குறுக்க நிக்கிறவங்கள ஒன்னு விலை கொடுத்து வாங்குவான், இல்ல அவங்க உயிரையே வாங்கிடுவான். மொத்தத்துல இந்த பசுபதி போதைப்பொருள் உலகத்துக்கே அதிபதி. ஹோம் மினிஸ்டரும் டிஐஜியும் இவனுக்கு நண்பர்கள் இல்ல, பக்தர்கள். காஃபி கலந்துகிட்டு இருக்காங்களே, இவங்க பேரு ஜானகி. இவங்களும் இவங்களோட கணவரும் சிவில் சப்ளைஸ்ல வேலை செய்யறாங்க. ஒரே ஒரு பையன், அவனா இவங்களுக்கு உயிர். இல்ல பைத்தியம். சீக்கிரம் ரிப்பேர் பண்ண, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அட மேட்ச்சுக்கு இன்னும் டைம் இருக்குது சார். வயர் எடுத்து காதல சொருகிடுவேன். மேட்ச பத்தி யாரா சொன்னா? என் பையன் வர டைம் ஆச்சு. கத்துக்கிட்டு இருக்காரு. இவர் பேரு ராம்குமார், ஜானகியோட புருஷன். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இவர் பேர் இவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால தன்னோட பையனுக்கும் இவர் பேரையே வச்சிட்டாரு. இவர் பேரு நந்தா. இவருக்கு வேகமும் இல்ல விவேகமும் இல்ல, ஆனா பேர் மட்டும் விவேகானந்தா. முனிசிபாலிட்டியில வேலை செய்யறாரு. எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன்னா லஞ்சம் வாங்குவாரு, அவ்வளவுதான். ஆ தேங்க்ஸ் மா. என்ன கரெக்டா காஃபி போடுற டைமுக்கு வந்துட்டானேனு மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தையில திட்டுறீங்களா? நீங்க வேற. நாங்க யாரையும் அப்படி திட்டவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம். என்ன நினைச்சீங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸும் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸும் கொண்டு வந்திருக்கேன். யோ ராம்குமார், விஷயம் தெரியுமா? என் பையனுக்கு விப்ரோல இருந்து ஆஃபர் வந்திருக்கு. உங்க பையன் கதை என்ன? கால நீ எடுக்கறியா இல்ல நான் எடுக்கவா? நானே எடுத்துறேன். இன்ஃபேக்ட் அந்த காலையும் ஐ ஒன்லி ரிசீவ்ட். ஐ அம் எ ப்ரவுட் ஃபாதர் யூ நோ. ஃபோன் ரொம்ப பேசினா பிரெயின் டியூமர் வருதாமே. ஐ நோ தட். ஏதாவது ஹாப்பி நியூஸ் சொன்னா சந்தோஷப்படணும், இப்படி வயிறு ஏறிய கூடாது. என் பையனை பத்தி உனக்கே ஏன் கவலை? உன் பையன் என்னத்தை கிழிக்க போறான்? நைட்டு பகல்ல வேலை செஞ்சு 20,000 சம்பாதிக்க போறான். உனக்கு ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு வந்தா செலவுக்கே பத்தாது. அதுக்குன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு வெள்ளக்காரனுக்கு அடிமையாக்கி சூட்டு கோட்டுன்னு போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்ப. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அது என் தாத்தாக்கே இல்ல. வேணா ஒரு வேலை செய், உன் பையனை ஆப்பிள் மாதிரி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரு, அப்படியே வரைச்சு போயிடுவான். குளிர்ல செத்தே போயிடுவான். பாருங்க, எங்க பிள்ளைய நாங்க எப்படி வச்சுக்கணும் தெரியும். ஒரு ஜெனரேஷனுக்கு ஒருத்தர் வேலை செஞ்சா போதும், இந்த ஜெனரேஷனுக்கு நாங்க ரெண்டு பேரும் செய்யறோம். எதுக்கு தெரியுமா? எங்க புள்ள கஷ்டமே படாம ஜாலியா இருக்கணும். ஏன் மேடம், உங்க பையன் எந்த வேலையும் பண்ணலையா? வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவனுக்கு என்ன தலை எடுத்தா? அவன் பெரிய கிங். கிங்கா? ராஜாதி ராஜா. ஆமா, அவன் டிவி ரிமோட்டை எப்படி ஆபரேட் பண்ணுவான் தெரியுமா? சோறாவது கையில தின்னு வரா இல்லையா? இல்ல இல்ல, டைரக்டா தலை எடுத்துட்டு போய் நக்கி சாப்பிடுவான். நந்தா, ஓசி காஃபிய கட் பண்ணிடுவேன். என் பையன் அப்படி சாப்பிடணும்னு ஒண்ணு தலை எழுத்துல, என் குழந்தைக்கு நானே ஊட்டி விடுவேன். தலையே சுத்துது மேடம், உங்க பையன் வேலை செய்யறாரா இல்லையா? அவன் வேலைக்கு போனா எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக அவனை வேலைக்கே அனுப்பாம வீட்லயே பொத்தி பொத்தி வளர்க்கணும். அவர் வீட்டுக்கு எப்ப வருவாரு? வேலை இருக்கிறவன் வெளியே போனா வேலை முடிஞ்சது வருவான்னு சொல்ல, வேலை இல்லாதவன் போனா எப்ப வருவான் யாருக்கு தெரியும்? அவன் எப்ப வந்தா உனக்கு என்ன? உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. எதுக்கு டயலாக கோரஸ் சொல்றீங்க? அவன் ஸ்ட்ராங்கா இருக்கும், போ. அவர் எப்பதான் கண்ணல காட்டுவீங்க? Thank you.
மச்சி அங்க பாரு மச்சி சும்மா தல தலன நம்ம நயந்தர மாதிரி இருக்கிறாள் பாப்பா சொல்லவா இருக்குது நம்ம வேணா போய் கம்பெனி குடுக்கலாமா வா மச்சி போய் பேசுவோம் ஸ்டாப் ஸ்டாப் ஏய் பாத்து பட ரொம்ப தூரம் போனதுனால காதுல உடல எவன்டா சவுண்ட் விட்டுவேன் நான் தான் விட்டேன் இப்ப என்ன புடிங்கிடுவியா நான் தான்டா இப்ப என்ன பண்ணிடுவேன் நான் தான்டா நப்பிடு நாடா சைலண்ட் ஆயிட்டா நான் பயந்துட்டியா ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசிப்பேன் அது செஞ்சிட்டா அதை யோசிக்க மாட்டேன் அது யூஸ்லெஸ் ஏய் உன்ன மாதிரி புறம்புக்கெல்லாம் ரெண்டாவது தடவை அடிச்சா அது எனக்கு அசிங்கம்டா அது இப்ப சொல்லுங்கடா எந்த டாபர்ரா சவுண்ட் விட்டவன் எவன்டா ஆனா இவன் தானே கத்துனது இவன் தானே கத்துனா ஏய் சொல்லுண்டா ஆமாமா இவன் இவனா ஏய் சொல்லுடா ஏய் இவன் தானே கத்துனா நிஜமா இவன் தானே கத்துனா இவன் தான் இவன் தான் நான் நினைச்சேன் ஏய் நாயன் நாயன் நீதானே சத்தியமா நல்லனா இது என்னன்னு தெரியுதா இது லைஃப் லைன் இது ஹெட்லைன் இது ஹார்ட் லைன் நடுல பெருசா போதே இது ஃபேட் லைன் இத ஓபன் பண்ணி அடிச்சான்னு வெச்சுக்கோ என்னவும் தெரியுமா தெரியாதுனா உன் ஜாதகமே மாறி போய்டும் மாத்தவா உங்களுக்கு எனக்காவது மாத்தணுமா ஒழுங்கா தூக்கிட்டு போ ஏய் மறுபடியும் இந்த ஏரியால பார்த்தா பேத்துருவேன் என்னாச்சு பெட்ரோல் காலி அடிச்சு டிராப் பண்ற வா என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அதுக்குள்ள இன்னொரு குரூப் வந்துரும் வா நானு நீ பெட்ரோல் போட்டு வந்து சார் தெரியும் தெரியும் சி புக் லைசென்ஸ் எல்லாம் டாஷ்போர்ட்ல இருக்கு சீக்கிரம் வந்துருங்க கழட்டி விட்டா போற போ போ மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதுன்னு தெரியும்டா பொண்ணை பார்த்துட்டான்ல இனிமே நாமளே எங்க இருந்து கூட்டு போக போறான் எங்க டிராப் பண்ணனும் ஆன் தி வேல யுனிவர்சிட்டி லேடிஸ் ஹாஸ்டல் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வெளிய வரும்போது பைக்ல பெட்ரோல் இருக்கா பர்ஸ்ல பணம் இருக்கா பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வரணும் எதையுமே பார்க்காம மந்திரிச்சு விட்ட மாதிரி வந்துடக்கூடாது என்னடா என்னாச்சு பெட்ரோல் தான் இல்லை பர்ஸ்ல பணம் இருக்கு என்ன லுக் விடுற மனசுல என்னவோ பெரிய ஹை கிளாஸ் ஃபிகர் நினைப்பு ஓண்டிலாம் நான் நிக்காதா இதான் வாயை கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிறதுங்கிறது முதலே தெரிஞ்சிருந்தா எதுவும் பேசாம அடக்கி வாசிட்டு இருந்திருக்கலாம் இந்த நேரத்துல பங்க எங்க போய் தேடுறது அதுக்குள்ள வந்துட்டான் வண்டி ரெடி ரொம்ப நல்லவன்டா நீ டேய் இதுக்கெல்லாம் சீக்கிரம் வந்துருவியே பாப்பா ஏதோ கொஞ்சம் ஹைட்டு ஹெட் வெயிட்டோட பார்க்க கொஞ்சம் சுமாரா வேற இருக்கிற பசங்க வேற பரபரப்பா சுத்திக்கிட்டே இருப்பானுங்க அப்படியே போற போக்குல போயிட்டே இருப்பானுங்க பார்த்து போ பொண்ணுங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுடா சீக்கிரம் தள்ளிட்டு போடா அப்புறம் லேட்டா போனா எங்க அப்பா வேற திட்டுவான் பாக்கெட் மணியும் கட் பண்ணுறோம் ஒரு மேட்டர் மட்டும் சொன்னேன்னு வெயி உங்க அப்பா உன்னை ஏற மாட்டாரு நீ அவர் ஏறி ஏறி ஏறலாம் என்னது சொல்றா சொல்றா எனக்கு சின்ன வீடு இருக்கு செட்டப் இருக்கு நீ ஏன்டா சொன்னே என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் உன்ன கேட்காம வேற யாரு கேக்குறது எனக்கு இன்னொரு செட்டப் இருக்குன்னு என் பையன் கிட்ட சொல்லிருக்கேன் அதுவும் இதுவும் சேர்ந்து என்ன கடைஞ்சி எடுக்குதுங்க ராமாயணத்து ராமர நீ பாத்துக்க மாட்டேன் என்ன பாரு நான் விவேகானந்தா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன உங்களுக்கு ரெண்டு செட்டப் இருக்குதா இல்லையா சொல்லுங்க அந்த கர்மத்தை நான் சொல்ல மாட்டேன் நீயே சொல்லு ஹே உங்க அப்பாவுக்கு சின்ன வீடெல்லாம் கிடையாதுடா அப்புறம் ஏன் மச்சான் போய் சொன்னேன் டெய்லி ராத்திரி லேட்டா வந்தா இவர் எகிருவாருன்னு இல்ல சீனை திருப்பி போட்டா என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தா என்னடா ட்விஸ்ட் என்னடா ட்விஸ்ட் அவன் இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போக போறான் இன்டர்வியூக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கியா வேலைக்கு போயிருந்தா தெரியும் வேலை வெட்டி இல்லாதவன் தான் இன்டர்வியூக்கு போவான் வெயிட்டுக்கு போனமா சமைச்சத சாப்பிட்டு ஸ்டார் மூவிஸ்ல சாண்ட்ரா புலக் சீன பார்த்தமா இல்லாம ஏ போயா இவன் வீட்டுக்கு நீ அடிக்கடி போகும்போதே தெரியும் என்ன வீட்டுல தானே ஓசியில ஷகிலா படம் பாக்குறேன் போ போ வெயிட் பண்றா பாரு கிளம்பே அம்மா நந்தி இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு ரொம்ப பசிக்குது அம்மா இன்னைக்கு என்ன மெனு இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியலும் பருப்பு சாதம் என்னம்மா மெனுவ மாத்தவே மாட்டீங்களா டேய் கேட்டு போடுறது தான்டா ஹோட்டல் கேக்காம போடுறது தான் அம்மா ஐயோ டேய் சீரியல் டயலாக் பார்த்தல கலக்குவாங்க அம்மா உங்களுக்கு நிறைய வேமா அப்புறம் 1 hourல எனக்கு பசிக்குது வெளிய கூட்டி போன் டார்ச்சர் பண்ணுவா அப்பா உங்க கிட்ட நான் உன கேக்கணும் கேளு கேளு நான் இன்டர்வியூக்கு போலாம்
இன்டர்வியூக்கு போனோமா? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு நாங்க என்ன துரோகம் செஞ்சோம்? ஊர் சுத்தறதுக்கு யூரோப்போ அமெரிக்காவோ சிங்கப்பூரோ சுவிட்சர்லாண்டோ போ, எவ்வளவு வேணா பணம் தரோம். ஆமா, ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கி ச்சே கிஃப்ட் வாங்கி நீ வேர்ல்ட் டூர் எங்க போறோம் நினைக்கிற அனுப்பி வைப்போம். இப்படி அனாவசியமா யோசிச்சுதான் உங்களுக்கு சுகர் வந்தது. நான் இன்டர்வியூக்கு போகணும்னு எதுக்கு சொன்னேன்? இன்டர்வியூனா என்ன பண்றாங்கன்னு பாக்கணும்னு சொன்னேன். நான் வேலைக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. நான் கிளம்புறேன். ஃபுட்வேர் பின்ன உட்காரேன். ஓகே ஓகே. யோ நந்தா, எங்கயா இருக்க? ராம்குமார், உன் பையன் என்ன ரொம்ப கலாய்க்கிறாயா? என் இமேஜே டேமேஜ் ஆகுது. சின்ன பையன் அப்படிதான் இருப்பான். சின்ன பையனா? ஏன் இன்னும் ஜட்டி போடாம சுத்துறானா? அதை விடியா, நீ அசிங்க பண்றது என்ன புதுசா? என் பையனுக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணு. ஏதோ பாவம் ஆசைப்படுறா, நிறைவேற்றி வைப்போம். ஓகே ஓகே. இப்போ இன்டர்வியூக்கு ஒரு தரதரத்தை வர சொல்லியிருக்கேன். கேட்குற கேள்விக்கு எப்படி உழுந்தடிச்சு ஓட போறான் பாருங்க. கமேன். குட் மார்னிங் அங்கிள். அங்கிள் ஆட்டுக்குட்டியெல்லாம் வெளியே. இது ஆபீஸ். இங்க நான் ஆபீசர், நீ கேண்டிடேட். ஆஃப் கோர்ஸ். என்ன வண்டலூர் ஜூவை பாக்குற மாதிரி வாக் பண்ணிட்டே இருக்க? பிகாஸ் வாக்கிங் இன்டர்வியூ சொன்னாங்க. அதான் உனக்கு சுத்தமா காமெடி வரல, உட்காரு. ஓ சாரி. ஓகே, இங்க பாரு மிஸ்டர், நாங்க சில கேள்விகளை கேட்க போறோம். அதுக்கு நாங்க நினைக்கிற பதிலை சொல்லி எங்களை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஓகே. உன் பேர் என்ன? ராம்குமார். சேஷாத்ரி. கொல்லி வாய்ப்பு சாசா இருப்பா போல. என்ன படிச்சிருக்க? ஆக்சுவலி பிகாம் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா அப்பா? படிப்பு விஷயத்துல இவ்வளவு பிடி போட இருக்கியே. எவ்வளவு மார்க்? அதான் நம்ம எம்ஜிஆர் நகர் சுபையா இருக்கார்ல, இருக்காரு. அவருக்கு 20,000 தான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸே தரனாரு. எது தரனாரா? இப்போ யார் தாங்க பணம் கொடுத்து மார்க் வாங்கல? அந்த ஃபைல கொடு. என்னடா இது? எஜுகேஷன் ஃபைல கேட்டா ஹெல்த் ஃபைல கொண்டு வந்திருக்கேன். இல்ல சார், சினிமால எல்லாம் இன்டர்வியூனா ஃபைல அக்கல வச்சிட்டு வந்துருவாங்க இல்லையா? என்கிட்ட இருக்கிறதே தான், அதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். பெரிய ஜீனியஸ் நினைச்சுக்காத ராம்குமார். சேஷாத்ரி, மாப்பிள்ளைங்களுக்கு லவ் கிவன் ஏதாவது சுத்திட்டு இருக்கியா? இல்லங்க. நீங்க செய்றீங்களா? வாட்? இல்லங்க, ஒரு பேச்சுக்கு நான் லவ் பண்றீங்கன்னு வெச்சுக்கங்க. திடீர்னு நம்ம தல அஜித் உங்களை ப்ரோபோஸ் பண்றாரு. அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்வீங்க? முதல்ல என் ஃபோன் எடுப்பீங்களா? என் எஸ்எம்எஸ் க்கு ரிப்ளை பண்ணுவீங்களா? ஏன்டி இப்படி பண்றான்னு கேட்டா, we are just friends யார் அப்படின மாட்டீங்களா இல்லையா? எத்தனை பேரை பாக்குறோம் உங்களுக்கு தெரியாதா? அவனே பணம் தின்னு கொட்ட போட்டவன், அவங்க கிட்ட வாய் கொடுத்தா இப்படிதான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்னது? நம்மால அடிக்கிறானா? இதோ வரேன். டேய் டேய், என்னடா இன்டர்வியூக்கு இன்டர்வல் விட்டு போற? சினிமால போர் அடிச்சா நடுவுல எந்திரிச்சு போறது இல்ல. அதே மாதிரி தான் வாயில கசக்காம வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருங்க. கசக்காம குடுக்கணுமா? நல்ல வேளை எங்களை கசக்காம போனியே. கர்மன் காந்த், விஜயகாந்த், இந்த காந்தங்க லிஸ்ட்ல இந்த சூரியகாந்த் சேருவாண்டா. இந்த பாண்டி பஜார் ஏரியால என்ன மீறி குரல் குட்டா என்ன ஆகுன்னு தெரியல. நீ யார ராம்குமார்? பெரிய ஆக்சன் ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்து வந்துங்கற. ஏய் ஃபோர்ஸ் வாக்கிங்லயும் டாக்கிங்லயும் இருந்தா மட்டும் போதாது, திங்கிங்லயும் இருக்கணும். ஏய் என்ன பேசுனே, கமா அடிக்கிற? அடிக்கிறதுக்கு போறடா கேக்க. ஏய் அடங்கு மாமா. ஏய் உன் ஃப்ரெண்ட் ஏன் ஆக்சன் தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல, அடிச்சிட்டல்ல அதுவே தப்பு. ஐயோ, இந்த பாண்டி பஜார் ஏரியால என் மேல ஒருத்தன் கைய வச்ச என்ன ஆகுன்னு தெரியுமா? என்ன பாப்பா இங்க நிக்கிற? இன்னைக்கு வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இந்த பார்க்கிங்க்கு உள்ள வர வெளிய போக ஒரே வழிதான். அந்த வயசு மேலே டைமை வேஸ்ட் பண்ணாத, வெளியே வந்து அடி வாங்கிட்டு போயிடு. எனக்காக ஏன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அதான் என்ன மொத்து மொத்து மொத்திட்டிய, போக வேண்டியது தானே? ஓ, இங்கே தான் இருக்கியா நீ? எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தனை அடிச்சுட்டே இருப்பியா?
சும்மா அவனை அடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் ரவுடி கிடையாது. என் ஃப்ரெண்டை அடிச்சா அதனால தான் அவனை திருப்பி அடிச்சேன். வாங்க சார் வாங்க, அதோ என்ன அடிச்சு நிற்கிறான் பாருங்க, அவன் தான் இன்ஸ்பெக்டர் சார். இவன் தான் என்ன அடிச்சான். யார் யானே இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஓ என்னம்மா ஆக்ட் விடுறான் சார். சார் அண்ணாதி அடிக்கிற மாதிரி என்ன போட்டு அடி அடினு அடிச்சான் சார். வேற தங்கச்சிங்களுங்க, தங்கச்சி என்ன அடிச்சான் தானே அவன். ஆமா சார் அடிச்சான். பாத்தீங்களா அடிச்சான். கிளம்பு வாடா வாடா. எனக்கு லக்கி டே தான் சொல்லணும். லைஃப்ல ரெண்டு விஷயத்த பாக்கணும்னு நினைச்சேன், ஒன்னு இன்டர்வியூ, இப்போ போலீஸ் ஸ்டேஷன். சூப்பர், ஒரே நல்ல ரெண்டுத்தையும் முடிச்சாச்சு. இவனை பெட்டி கேஸ்ல புக் பண்ணி உள்ள போடு. சார் சார் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க, நான் பொறுமையா அனுப்பிச்சுனுவேன், சட்டு போட்டு மேட்டர் முடிச்சிருங்க. என்னது அஞ்சு என்ன புரியா? யா இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும் சார். அப்படின்னா நீ எம்எல்ஏ பையனா இல்லை எம்பி தம்பியா? உங்கள் அக்கா என்ன மீடியாவில் பெரிய ஆளா இல்லை பாகிஸ்தான்லேருந்து வந்த டெரரிஸ்டா? சார் உங்களுக்கு அவங்கெல்லாம் பெரிய ஆள்னா எனக்கு நான் தான் பெரிய ஆள். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கணும்னு நினச்சா பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கு. வரேன் சார், பைடா. ஏய் அவன் அப்படி கைவிடியா, பேசினாலே சரிப்பட்டு வராது போல இருக்கு. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், பெரிய பருப்பு மாதிரி போகிறேன். யாரா நீ? சார் இவனான கேள்வி கேட்காதீங்க, அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெயிண்ட் அடிச்சு இதான் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவான் சார். ஒன் டூ 3,000 என்னோட பேங்கிங் பேங்கிங் ரெண்டுமே நீங்க தான். அப்பா இருக்கிறவருக்கு நீ ஏன் கவலைப்படுற? Don't worry Nandini. நான் ரகுராமனோட பொண்ணு நந்தினி சார். சார் நந்தினி வந்திருக்காங்க சார். அந்த பொண்ணுகிட்ட ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தேன். ஓகே சார். மதி போன் பண்ணா, விஷயம் அவங்க காது வரைக்கும் போயிடுச்சான். சாவக்கூடாதுன்னு நிக்கிறவ பயந்து ஓடுவான், சாக துணிஞ்சவை எதிர்த்து போராடுவான். இதே அப்ப சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்த வார்த்தை. டேய் இப்ப அவசியமா கேக்கணுமா? ஈகோடா சும்மா விட்டுற முடியாதுல்ல. நம்மால போலீஸ்ல போட்டு கொடுத்தான்ல. ஆமா சாரி சொல்ல சொல்லு, இல்லனா டாக்டர் பேஷண்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிடு கூப்பிடு. சாரியா காமெடி எல்லாம் பண்ணது கிளம்பு. கேட்றேன் இல்லனா இன்னும் ஒரு வழி பண்ணிடுவானுங்க. பண்ணிட்டு போட்டோம். டேய் போடா வா. பாப்பா சீன் போடாம சாரி சொல்லு. ஏய் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லேடிஸ் ஹாஸ்டல்? உன் பேர் என்னடா? பவி. லெட்ஸ் கோ. வெயிட் பேர்ல இருக்கிறது 3 அடி, அதுல ஸ்டூல் 1.5 அடி, ஓவர் மேக்கப், ஆனா ஆட்ட ஜாஸ்தியா இருக்க. உனக்கு ஒரு சேட் நியூஸ் சொல்லட்டுமா? நீ ஏ பிலோ ஆவரேஜ். யூ டாக் வாட் நான்சென்ஸ். ஓகே நான் ரொம்ப கோவக்காரன், ஆனா உனக்காக ஒரு சான்ஸ் தரேன், போன போது பொழைச்சுப்போ. அந்த சாரி அழகா இழுத்து விட்டுட்டு கோட்டை கையில வச்சுக்கிட்டு சாரின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு. டைம் ஆகுது, சாரி சொல்லுமா? சொல்லுமா
இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். எவன்டா அந்த நோய் நோயின் ஃபோன் பண்ணது? ஃபோன் பண்ணி அசிங்க அசிங்க மாத்திருக்கு. ஹலோ, எப்போ எந்த ஹாஸ்பிட்டல்? அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்டா? கவலைப்படாதீங்க சார், ஷீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். யூ ஆர் வெரி லக்கி, எவ்ரிதிங் இஸ் கோனா பீ ஃபைன். வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? பேஷண்ட்க்கு ஏதாவது ஆச்சுனா நாங்க தான பொறுப்பு? இவங்க கார்டியாக் பேஷண்ட் சார், ரொம்ப சீரியஸா இருந்தாங்க, அதனால தான் அட்டெண்ட் பண்ணோம். ஸ்டாப் இட். உங்க இஷ்டப்படி ட்ரீட்மென்ட் கொடுப்பியா? ஏதாவது ஆச்சுனா ஹாஸ்பிடலுக்கு தான் கெட்ட பேரு. ஆஃப்டர் ஆல் யுவர் ஹவுஸ் சர்ஜன், டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். ஐ டோன்ட் கேர் சார், இந்த பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. சீனியர் டாக்டர் இப்ப வந்துருவாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா இவங்க உயிர் என்ன போயிருக்கும் சார்? ஃபார்மல் வீல பாத்து. நீ இவ்ளோ திமிரா இருந்தா உன் கரியர்ல முன்னேறவே முடியாது. என்னோட கரியரை விட ஒருத்தரோட உயிர் தான் எனக்கு முக்கியம் சார். A doctor's first priority is to save a patient's life. இந்த டியூட்டி நான் பண்ணது தப்பா இருந்தா நீங்க என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க சார். எனிவே பேஷண்ட் நார்மல் ஆயிட்டாங்க போலாம் சார். ஏன் நந்தினி கோவப்படுற? ஆக்சுவலி இது என்னோட கேஸே இல்ல, எமர்ஜென்சிங்கிறதுனால தான் வந்தேன். யாராவது கேட்டாங்கன்னா நந்தினி அட்டன் பண்ணதா சொல்லுங்க. யூ ஆர் வெரி லக்கி, ரெண்டு நாள்ல நீங்க வீட்டுக்கு போயிடலாமா? ஓகே, ஐல் பீ பேக். தேங்க்ஸ் நந்தினி. இட்ஸ் ஓகே. அவன் சைட் ஸ்டாண்டே போடுவோம். நா பிரதர், ஃபைட் சீனுக்காகவே மீஸ் எல்லாம் வலிச்சுட்டு வந்தீங்க போல இருக்கு. நாங்கள் கோட்டு போட்டோம்னா ஒரு உயிரை காப்பாத்தோம், அதே கோட்டை கழட்டி போட்டோம்னா ஒரு உயிரை எடுப்போம். சூப்பர் பாஸ் பஞ்ச் டெல்லாம் கிழியுது. நீ இப்போ என்கிட்ட சொன்ன டைலாக் டைரக்டர் பேரரசு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, இன்னொரு ஊர் பேர்ல ஒன்னே ஹீரோ வச்சு படம் எடுத்துருப்பாரு. என்னடா ஓவரா எடுத்துற? இதோ பாருடா, கோவப்பட்டு சரோஜாக்கா ஆடிக்கிட்டே வந்துட்டாங்க. ஃபைட்டிங்க பாப்பா எப்படி இருக்கா?
நம்ம நந்தினி தான் கேக்குறேன் பாஸ். என்னடா எங்க முன்னாடியே நந்தினியை கலாய்க்கிறியா? தலைவா யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நான் கலாய்க்கல, லவ் பண்ணேன். லவ் பண்ணா அழிச்சிட்டு மண்ணிட்டு இருக்கியா? பரவாயில்லையே, நம்ம ஆளு ஷார்ப்பா தான் இருக்கு. வேணா அவன் லைன்ல கிராஸ் பண்ணாத, இல்லனா அவ்வளவுதான். அடிங்க வந்து அடிங்க. இப்ப நான் உங்களை திருப்பி அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மால் நம்மள ரவுடின்னு நினைச்சுக்கோ. அது நீங்க என்ன அடிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பதி கிரியேட் ஆகி அது லவ் ஆகலாம், நாளைக்கு அதுவே கூட மேரேஜ்ல போய் முடியலாம். அப்பதான் என்ன அடிக்க வந்திருக்கிற இந்த கைங்களுக்கெல்லாம் நான் அண்ணன் போட்டு சந்தோஷப்பட முடியும். வாங்க அடிங்க வாங்க. டாக்டர்ஸ் நீங்க இவனை ஹேண்டில் பண்றீங்களா இல்ல நானே இவனை ஹேண்டில் பண்ணட்டுமா? டேய் அவங்க ஏதோ லவர்ஸ் பேட்ச், ஏதோ பேசிட்டு நல்லா அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. உனக்கு எதுக்குறா பட கனா, போன தடவை நீங்க ஏதோ ஃபுல்ல எஸ்கேப் ஆயிட்டேன் சந்தோஷப்பட்டுக்காத. டாக்டர்ஸ் என்னோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்களா? தம்பி பீஸ் இப்படி தான் போலாம், நீங்க கண்டுக்காம வந்து வேலைய முடிச்சிட்டு போங்க. டேய் இன்னைக்கு போதம் கிழமடா, நீ யாரையும் அடிக்க மாட்டடா. அந்த விரதம் போன மாசம், இந்த மாசம் நான் மாத்திட்டேன்டா. ஏன்டா பேசினேங்க மாதிரி கண்டத்துல அடிக்கிற? குரங்கு பையன் வந்து சீனை கெடுத்துட்டான். எல்லா இடத்துலயும் நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்க போனாலும் நம்ம சரக்கு மாட்டிக்குது. பேசாம இந்த தொழில விட்டு விவசாயம் பண்ண இந்த வார்த்தை சொல்றதுக்கு நீ தூக்கல தூங்கலாம். வெற்றவனுடைய அருவா கூரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கண்ணல திமிரு, மனசுல தைரியம் இருந்தா போதும். இந்த மழையில வருவான்னு எனக்கு தோணல. உனக்காகவே உதிச்ச கவிதை இது. கவிதை மூஞ்சி மாதிரியே இருக்கு, போய் வேலையை பாரு. உன்ன லவ் பண்றதா வேலையே? என்ன கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? வெக்கம் பயம் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சின்ன வயசுல அப்பா சொல்லி வளர்த்திருக்காரு, அப்போ இருந்தே அதெல்லாம் விட்டாச்சு. வேலை விட்டு இல்லாதவனுக்கு லவ் ஒரு கேடு. யூஸ்லெஸ். வேலை இல்லன்னு தான் லவ் பண்றேன். ஹலோ பிக் பாஸ், நீ அதை எடுத்து சொல்ல. வேலை விட்டு இல்லனாலும் இந்த சீனை கொஞ்சம் குறைச்சிரல. உன்னை வேலைக்கு போக சொல்ற பொண்ணு எல்லாம் நமக்கு வேண்டாம், நாம வேற நல்ல பொண்ணா பாத்துக்கலாம். என்னமா ரொம்ப ஈஸியா சொல்றீங்க? என்னடா இன்னைக்கு வேலைக்கு போக சொல்வா, நாளைக்கு வருமானம் பத்தலன்னு சொல்வா, அப்புறம் சைட் பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்வா. இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அப்பா அம்மா விட்டு தனியா போயிடலாம்னு சொல்லுவாங்க. அறிவு கட்டவனே, அவ்வளவு தூரம் உட்காந்து சாப்பிட்டு இருக்க, அம்மா கஷ்டப்பட்டு வந்து பரிமாறாங்களே. டேய் அவன் எங்க உட்காந்தா உனக்கு என்ன? நீ சாப்பிடு. அவரே அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி சுத்தி டயர்டா உட்காந்துருக்கான். வேலை வேலை வேலை, ஏன்டா இப்படி வேலை பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாங்களோ. டேய் போக்கிரி விஜய் மாதிரி சீக்ரெட் போலீஸ் ஆயிடண்டா. ஃபுட்வேர் பிஞ்சிரும். சாரி நான் அவளை லவ் பண்ணணும் நினைக்கிறேன், சீட் பண்ணணும்னு நினைக்கல. டேய் நீ நிஜமாவே கமிஷனர் ஆயிட, தலையில் அடிக்காதீங்க. என் பிள்ளைய வேலைக்கு போக சொன்னா கொன்னுடுவேன். சாரி. டாக்டர் ராபின் இஸ் கமிங் ஃப்ரம் லண்டன் டுமாரோ ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ. ஏ நீ சுமார் ஃபிகர் கிளப்பு. யூ மீ எ ஜாயின். ஹலோ, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் அவளை ஃபாலோ பண்ணுறேன். நான் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நவ் டைம் கம்ஸ் ஐ கம்ஸ் தீஸ்கோ. அப்படிலாம் பார்க்க கூடாது, இது பிரிஸ்கிரிப்ஷன் காது, நான் லவ் ட்ரிஸ்கிரிப்ஷனும். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுடா, நான் உனக்கு செய்யலாம், நீ எனக்கு செய்யலாம். வாட்? அது ஆப்ரேஷனும். நீயும் நானும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் திறப்போம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும். நேனு நீக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறேன், நூ நாக்கு ட்ரீட்மென்ட் செய். நீ மாரி மாரி ட்ரீட்மென்ட் கொடு, நான் வேடிக்கை பார்க்கணுமா? குடு. என்னது லவ் லெட்டர் மாதிரி இருக்கு? ஆல்ரெடி கால் வெயிட்டிங். வீர் கட்டிடி செய்யடி, ஒரு கட்டல நான் இன்னொரு கால் போட்டுக்கறேன். என்ன ஊர்ரா? ஹைதராபாத். பேர்? அல்லு பாபு. கோங்கராவா? நிறைய எழுதிருக்க போல இருக்கே. படி. சாலா வெயிட்டா உந்தி சார். என்னது கவிதையா? உங்க கை. ஓகே. இப்ப படி. படி செல்லம். டியர் நந்த். ஐ அம் அல்லு. ஓ. உன்னை நினைக்கும் போதே எனக்கு வழியுது ஜொல்லு. ஒரே சலா பவுந்திரா, சலா பவுந்திரா. கண்டினியூ. ராஜ்மகல் அண்டே எல்லாருக்கும் இஷ்டம், அத கட்டறதுக்கு சலா கஷ்டம். ஆஹா சூப்பர் அண்டி, சூப்பர். இது கேளுங்க, இது கேளுங்க. இது கண்டினியூ சண்டி. நா கனிய தொட்டேன், அத மெதுவா கிள்ளி விட்டு. கனின இதய கடி சார். கவிதை சூப்பர் அண்டி. இது கேட்டேனே எனக்கு அப்படியே வந்துச்சு. சப்பலா சொல்லுங்க சொல்லுங்க. நீ அனாவசியமா இங்க வந்த, என்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த. இத பாரு கோங்கரா,
இப்ப பூ போட்ட சட்டை போட்ட நீ விலகிக்கணுமா இல்ல பூ மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு விலகிக்கணுமா சொல்லு? ஜெனரலி நேனே கதா கதா அவனு நீக்கு காமன் சென்ஸ் சாலா எக்குரா. இந்த முடி ஏன் சார் இது கிளம்பு எக்கடிக்கு திருப்பதிக்கு எதுக்கு மொட்டை ஓடுறதுக்கு? டேய் நீ ஒழுங்கா சொன்ன கேட்க மாட்டேடா. நா எவ்வளவு லெட்டர் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவியா? This is very bad. என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். போய் வேலைய பாரு, அன்னைக்கே சொன்னல்ல. இப்படி திடீர்னு வேலை செய்ய சொன்னா எப்படி? ஒன்னு பண்ணலாம், நீ வெளியே போய் வேலை பாரு, நான் வீட்டு வேலை பாத்துக்கறேன். என்ன நினைச்சிட்ட ஈஸியா வீட்டு வேலையெல்லாம் பண்ணிடுவியா? பொம்பளைங்க தினம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? சும்மா கதை விடாத. என்ன அப்படி லேடிஸ் கஷ்டப்படுறீங்க? எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு கஷ்டம் கஷ்டம்னு. குக்கர் கரண்ட், ஸ்டவ் கரண்ட், வாஷிங் மிஷின் கரண்ட், ஹீட்டிங் கரண்ட், கூலிங் கரண்ட், ஒரு சுவிட்ச போட்டா போதும் மொத்த வேலையும் அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடுதா? கஞ்சி போட்டு காட்டன் சாரி கட்டிட்டு அத்திப்பூக்கள் உதிரி பூக்கள் பிளாஸ்டிக் பூக்கள் ஒரு சிறில் விடாம வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருப்பீங்க. ஊர் புறம் சுத்தி கஷ்டப்படுற ஆம்பளைங்க வேஸ்டா? நாங்க தாய் குளத்தை மதிக்கிறோம், பதிலுக்கு நீங்க மிதிக்கிறீங்க. அந்த டிபேட் நமக்கு எதுக்கு? சி எதிர்கால டாக்டர்ஸ், இந்த பிகருக்கு நான் எப்போ பெரிய துட்டா போட்டு சீட்டு புடிச்சிட்டேன். எவனாவது வந்து சீட்ல உட்காரணும் நினைச்சு பேசிட்டு போற என்ன? நான் யாருன்னு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டேன். சேகராஜா சார் வீடு தான். நாங்க ஏண்டா பஸ் ஏறிட்டு எந்த ஊர்னு கேப்பியா? இல்ல எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ்ல ஏறுவியா? இதாண்டா தென்னரா. இல்ல சூப்பர் தல சப்ப பீஸ். அப்ப கரெக்டா நடக்கு தான் வந்திருக்கேன். கலாச்சி போறான். டேய் டேய் பின்னாடி வா. ஹலோ டேய் யாரா நீ? நில்றா. இதுங்க டம்மி பீஸ் தான். கரெக்டா டம்மி பீஸ். டேய் டேய் என்ன நசையா இருக்க போறீங்க? வா யாருன்னு கேக்குற போயிட்டே இருக்க. டேய் நில்றா, அடிச்சு வச்சுக்கோ மச்சான். ஆ வணக்கம் மச்சானா. அண்ணன் சொல்றா இது மேட்டர் வேற, நீ மூட்டு சைடு வாங்க. யாரா அவன் மச்சான்? நான் உங்க தங்கச்சியை லவ் பண்றேன். தங்கச்சியை லவ் பண்றியா? உன் தங்கச்சி நான் சொன்னேன் போடா மச்சான் கிட்ட பேச விடு. என் பேரு ராம்குமார், நல்லா வெல் செட்டில் ஃபேமிலி, அப்பர் மிடில் கிளாஸ், சொத்து பத்தலாம் கூட நிறைய இருக்கு. அக்கம் பக்கத்துல எங்களை பத்தி விசாரிச்சா கூட நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, நாளைக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் தங்கச்சியை லவ் பண்றீங்க? மச்சா மச்சா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட தங்கச்சியை லவ் பண்ணல, நான் லவ் பண்ண பொண்ணுதான் உங்க தங்கச்சி. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதானே. மச்சா இது சீரியஸ் மச்சா, எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க? அவளுக்கு போன் போடு. போடு. என் நம்பர் இல்லையா? ஏன் இல்ல? இத போடுறேன் பாரு. போடு பாக்காத போடு. ஹலோ நந்தினி, உங்க அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ, யாரோ ராம்குமாரா என்ன பாக்க வந்திருக்கான். ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்கிறான். நானே பார்த்தாலும் இப்படி ஒரு பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். இவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா லைஃப்ல நிறைய மிஸ் பண்ணிடுவேன். எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஓகே, நீயும் ஓகே சொல்லிடு. தேங்க்ஸ் மச்சான், நல்ல நாள் பார்த்து அம்மா அப்பாவோட வந்து பேசுறேன். வர மச்சான், போயிட்டு வரேன். மச்சான் எனக்கு தங்கச்சின்னு யாரும் கிடையாதுரா. உன்னை கழட்டி விடுறதுக்காக உன் ஆள் ஏமாத்திருக்கா. சரி வரண்ணா. என்னடா உறவு மாறிடுச்சு, கைடு எடுத்துட்டேன். ஸ்டோரி மாறிடுச்சு இல்ல? ஓ அது சரி. அந்த மொட்டை என்ன பண்ணுது? கன்னி பொண்ண கர்ப்பிணி பொண்ண ஆக்கிடுவாரு. அடுத்த போறாங்க. நந்து உங்க அண்ணன் கூட ஓகே சொல்லிட்டாரு. நீ ஓகே சொல்லிட்டனா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏய் இருடி இருடி, எங்கடி ஓடுற? சீன் போடாதடி. நான் சொல்றத மட்டும் கேட்டு ஒரு நிமிஷம். சாமி பேக்க ப்ளீஸ். இது பார், நல்ல கோயில் நல்ல முகூர்த்தம், நீ ஒரே ஒரு தடவை ஓகேன்னு மட்டும் சொல்லு போ. சொல்லிட்டா? ஏய் நந்து நந்து, நீ தப்பா நினைச்சிட்ட. இது பார், நீ ஒரே ஒரு தடவை ஓகேன்னு மட்டும் சொல்லு, அதுக்கு அப்புறம் நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சிப்ப. ஏய் நந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லடி. நீ கோவத்துக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து போயிடு. ஓகே ஓகே, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வருவோம். கௌதரத சாமி என்ன பாரு, நீ ஒரே ஒரு தடவை ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஓடி போயிடுறேன். கேரண்டி. இந்த ஒரு வார்த்தை கேட்க தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். நீ ஓகேன்னு சொன்னா வேலை முடிச்சது நான் போயிடுவேன். இன்னும் சொன்ன உடனே வந்து டார்ச்சர் பண்ணுவான்னு நினைச்சேன். திடீர்னு ஆளே காணும். சொல்லுமா, முகூர்த்தத்தை எப்ப வெச்சுக்கலாம்? என்னம்மா என் பையனுக்கு ஊ சொல்லிட்டியாமே, உங்களுக்கு வேலை வெட்டியா இல்லையா? நான் மட்டும் இந்நேரம் சொல்லலன்னா அவன் என்ன சும்மா விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஓகே சொன்னாலாவது போவானேன்னுதான் அப்படி சொன்னேன். அத நம்பிட்டு நீங்க வேற. அம்மாடி ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு நிமிஷம் இருமா. இது வரைக்கும் எங்க பிள்ளை இதான் வேணும்னு எங்ககிட்ட கேட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நந்து வேணும்னு கேட்டிருக்கா. அவ சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம். அதுக்குன்னு ஷாப்பிங் போற மாதிரி ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. உங்க பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பொம்மையா? அவன் தங்கம்மா, 75 கிலோ தங்கம் நான் எக்கச்சக்கமா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அவன் என்ன, அவன் பேர புள்ள வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம். நீங்க சும்மா இருங்க. இத பாருமா, உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லவா? என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை விட கொடுத்து வச்ச யாரும் கிடையாது. அவனோட இருந்தா நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கே போகாம ஹாப்பியா இருக்கலாம். என்னையும் அவன மாதிரி தண்டை சோறு சாப்பிட சொல்றீங்களா?
முதல்ல இங்கிருந்து போயிடுங்க. அவனுக்கு தான் அறிவு இல்லை நினைச்சேன். நீங்களும் அப்படியே இருக்கீங்க. அந்த வெட்டி பாயில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? ஏதோ பெரியவங்களா இருக்கீங்களேன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். போயிடுங்க. டேய், உனக்கு என்னடா குறைச்சல்? நீ ஊன்னு சொன்ன 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்கடா. எத்தனை பேர் வந்தாலும் நந்தினி மாதிரி ஆகாதரா. என்ன நந்தினி, அவ உங்க அம்மா அப்பாவே இன்சல்ட் பண்ணிருக்கா. அவ சம்மதிச்சா எல்லாமே சரியா போயிடும்டா. இது வரைக்கும் நான் கேட்காமலே எனக்கு எங்க அம்மா அப்பா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன இன்னொருத்தரோட அன்புக்காக கூட அவங்க இயங்க வச்சதில்லை. கேட்காமலே எனக்கு எல்லாம் கொடுத்த எங்க அம்மா அப்பாக்கு நந்தினி தான் சரியான மருமக. இன்னைக்கு எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது காரணமே நந்தினி தான். லைஃப்ல முதல் தடவையா ஒரு கடங்கார மாதிரி ஃபீல் பண்றேன்டா. சோ ஐ வாண்ட் டு கிஃப்ட் இட் டு மை ஃபேமிலி அட் எனி காஸ்ட். நந்தினி தான்டா என் பொண்டாட்டி. எனக்கு முக்கியம் இல்லடா, நீ செத்ததை இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். தம்பு, பசுபத்து நான் பச்சை குழந்தைக்கு கூட இறக்கம் காட்ட மாட்டான்னு தெரியற மாதிரி இவன் பொணத்தை இவன் வீட்டு வாசலையே துண்டு துண்டா வெட்டி போற. சரிண்ணா. திரும்ப நடி துள்ளுற சொல்றால முகத்தை காட்டுடி. முகத்தை காட்டுற. போட்டானா?
எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி ராத்திரி தனியா வெளியே வராத மனசு இருக்கு உனக்காக என்ன வேணா செய்ய வேண்டி உனக்காக இப்ப சாகணுமா சொல்லு இப்ப சாகணுமா சொல்லு உனக்காக சாகணுமா இப்ப சாகணுமா சொல்லு சொல்லு சாகடிப்பியா 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 நம்ம ஆள் மேல கைவிக்கிறதுக்கு ஆம்பளையே கிடையாது. எப்ப முடிப்பா எப்ப பேச சொல்லிப்பா சொல்லு. தலையில பலமா அடிபட்டு இருக்கு சார். இப்ப இவர் கோமால தான் இருக்காரு. எப்ப வேணாலும் கான்சியஸ் வரலாம். நீங்க இவரை வீட்டு கூட்டிட்டு போதும் உனக்கு ஒரு தம்பி மாமன் மச்சான் இருக்கிறதா சொன்ன. அவங்க மூணு பேரையும் போட்டுட்டு அவங்க சாவ பார்த்து நீ கதறி கதறி அழும் போதே உன்னோட உயிரையும் எடுத்துட்டு வர சொன்ன. மரியாதைக்காக சொல்லிட்டு போலான்னு வந்த. குடும்பத்தோட சாக ரெடியா இருக்கு. என்னடா பாக்குறீங்க புடிங்கடா.
குடும்பத்தோட சாக சிட்டில எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அன்அஃபிஷியலா செக் பண்ணுவாங்க. சாகர்துக்கு ரெடியா இருக்கு. வணக்கம் கண்ணு, அண்ணன் சூடா இருக்கிறாராமா? சாகர்துக்கு ரெடியா இருக்கு. ஒன்பது பேர் வந்தாலும் ஒத்தையில சமாளிக்கிற ஆள் நீங்க. கர்மயம் போன் பண்ணதும் கையும் ஒல்ல காலும் ஒல்ல. இத்தனை பேத்துக்கு சோத்தை போட்டு வளர்த்து வச்சிருக்கீங்க, பார்த்ததுக்கு கண்ணு வேற இருக்குது. அந்த கண்ணு எடுத்து உங்க நெத்திலயே வச்சு போடணுமே. எப்படின்னா உங்க பயந்தோ எனக்கு பலமே. பசுபதி ஒரு சிங்குண்டு, அவ காட்டுக்குள்ள நீ இல்ல இவை இல்ல எப்பனுமே வர முடியாது. எவனோ ஒருத்த வந்த நெத்தியில துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு போறான்னு இந்த நாயகளுக்கு நான் போடுற எலும்பு தண்டோட புரியுது? நல்லா கேட்டுக்கோ. ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நிமிஷத்துல அந்த பொறுக்கி கண்ணு முன்னாடி நிறுத்தணும். இந்த விஷயம் எவனுக்கு தெரிஞ்சாலும் அவனைய தூக்கிட்டு வாங்க, இல்லனா எல்லா நாய்களையும் போட்டு தள்ளிடுவேன். போங்க போங்க. நம்ம பசங்களையோ துர்காவையோ ஜாக்கிரதையா இருக்கு. சார் நான் சொல்றேண்ணா, பயப்பட வேண்டாம், தப்பு பண்ணிட்டான். அப்ப என்ன அவன் அப்படி என்ன இருக்காங்க? என் பையனை எவனோ அடிச்சிட்டான். அதெல்லாம் யாரும் தெரியாது. அவன் எனக்கு வேணும். எவ்வளவு வேணும்? உனக்கு எவ்வளவு வேணையா? 60 70? அதான் என் மேட்டர். இது வரைக்கும் வச்சு லாடம் கட்டிடுவேன். யார் போன்ல? யாரும் அவன் பையனை அடிச்சிட்டானா சார்? பசுபதி அண்ணன் அடிச்சவனே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதுல இவனை வேற தேடணுமா? என்னாச்சு சொல்லுங்க. என்ன கிடைச்சானா? எவனையோ தேடுறானுங்க. கிளம்பலாம். எங்க போனும்? வா சொல்றேன். எங்க? எங்க வீட்டுக்கு தான். இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. வா. யாருக்கு?
யாருக்கா? உனக்கு தாண்டி. அப்படி என்னாச்சு? நான் உங்களை அடிச்சிட்டல்ல? அடிச்சது நீ தானே. சொன்னது நீ தானே. அவங்களுக்கு நான் தான் சொன்னேன்னு எப்படி தெரியும்? இதெல்லாம் பசுபதி வேலையா தான் இருக்கும். நீ என்னைக்கு தான் பேச்சை கேட்டிருக்க? முதல்ல வண்டி நிறுத்து, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நீங்களே இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? நந்தினி, என் பையன் வீட்ல இருந்து எவரெஸ்ட் பார்க்கணும்னு சொன்னா போதும், உடனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவோம். அவன் ஏதாவது வேணும்னு கேட்டா எங்களுக்கு அவமானம், அதனால கேட்காத அளவுக்கு வச்சுப்போம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாருமா, என் பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான்னா அவன் ஹோமியோபதி டாக்டர் ஆயிடுவான். ஹோமியோபதியா? அது எப்படி? அதாங்க குழந்தையில டாக்டர் விளையாடுவாரு. ஓ, அதுவா? வேணும்னா அந்த டிகிரி வாங்கி கொடுத்துருவோம். அத வாங்கும்போது கூட இந்த எம்எஸ்ஓ எம்டிஓ வாங்கிடுங்க. ஓகே, இத பாருமா, இன்னைக்கு நல்ல முகூர்த்தம், பூஜை ரூம்ல தாலி இருக்கு, என் பையன் இப்ப வந்துருவான், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்களுக்கு பைத்தியம் இல்லம்மா, கல்யாணம் பண்ணிட்டு அவன் மேல பைத்தியமா இருன்னு சொல்றோம். அப்பா அம்மா, பொறுமையா கேள. நீ என்ன நம்புறியோ நம்பலையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் உன உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்ப எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்க, அதுவும் உனக்கு இஷ்டம் இல்லாம வந்திருக்க. ஆனா எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ். நீ இங்க இருந்தா எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முதல் தடவையா எங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் நந்தினி, என்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஐ ஸ்வேர், எங்க அப்பா அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தல, அவங்களுக்காக ஒரு ரெண்டு நாள் ப்ளீஸ் நந்தினி. நான் போட்ட காசுல விழுந்து ஏன் விலைய மறந்துட்டீங்கல்ல? ஒரு பொம்புல பொண்ணு நம்ம கண்ணல பிறல விட்ட ஆற்ற அப்பல் லவர் டெரரிஸ்ட் பிடிக்கூடிய இவ்வளவு டைம் ஆகுது. பெரிய டிஜியோ என்னடா டெரரிஸ்ட்னா? ஒரு 50-100 பேர் இருப்பாங்க, அதே லவர்ஸ்னா 1 கோடி பேருக்கு மேல இருப்பாங்கல்ல. புடிக்க முடியாத அம்மாடி, கடங்காரம் வந்துட்டானு நீ கடுப்பானாலும் பரவாயில்ல, உன் கையால ஒரு கப்பு காஃபி குடிக்காம இங்க இருந்து நீ செருப்பால் அடிச்சாலும் நான் போறதா இல்ல. பால் வரதுக்கு முன்னாடியே வந்துருவாரு. திட்டுங்க திட்டுங்க, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா, பழகி போச்சு. ஓ, தேங்க்ஸ். ஓஹோ, ஓசி காஃபிங்கிறதுனால சொல்லல, நேத்தை விட இன்னைக்கு காஃபி ரொம்ப சூப்பர். போட்டது என்னாச்சு, காஃபி சூடா இல்லையா அங்கிள்? வீடு மாதிரி வந்துட்டோம்னு டவுட் ஆயிடுச்சு. ஏ கண்ணு குட்டி, இவருக்கு காஃபி கூட சரியா குடிக்க தெரியாது, இப்ப காஃபி போடுற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஏதோட ஏ பையன் எவ்வளவு எஜுகேட்டட் ஆயிட்டான்ல. எஜுகேட்டடா இல்லையா? பின்ன கொஞ்சம் இருங்க பா அங்கிள், என்ன டிஃபன் வேணும் சொல்லுங்க, பண்ணி தரேன். டிஃபனா? அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை இருக்கா? ஒண்ணு சொல்லுங்க அங்கிள், எதிர்பாராத அளவுக்கு வெரைட்டிஸ் கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, லஞ்சம் முடிச்சுட்டு டின்னருக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்க. முதல்ல இப்ப என்ன ஐட்டம் வேணும் சொல்லுங்க. சரி, உப்புமா வேசி. உப்புமாவா? என்னமா உப்புமா மட்டும் சிங்கிளா கேக்குறாரு? உப்புமாவோட ஒரு மசால் தோசை, கொஞ்சம் கார சட்னி, கூட கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி வச்சா அப்படியே அள்ளிக்கோ. ஏன் வாயை பழக்கற? இன்னும் கொஞ்ச நாள்ல உலகம் அழிய போதுன்னு சொன்னப்ப நான் நம்பவே இல்ல, இத பார்த்ததும் நம்பிக்கை வந்துருச்சு. சும்மா ஜோக் அடிக்காதீங்க அங்கிள், ஆர்டர் பண்ணுங்க. அப்பா, யார் இந்த சூப்பர் ஃபிகர்? அடடடடடடே, ஓஹோ, வணக்கம் அம்மா. வணக்கம் சார். சோளியன் குடும்பி சும்மா ஆடாதேன்னு நினைச்சேன். மேட்ரு இதானா அப்ப? எங்கடா இவன் கூட வாழ்க்கையில உருப்பட்டுருவானோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நினைச்சேன். நீயும் உருப்பட போறது இல்ல. அங்கிள், என்ன என்ன வேணா சொல்லுங்க, அந்த பொண்ணை ஏதாவது சொன்னீங்கன்னா. என்னடா விரல் நீட்டி பேசுறேன், ட்ரூத் இஸ் ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ் இஸ் ஃபால்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும். லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்க, நாளைக்கு தெரியும். ப்ராப்ளம் அவைலபிலிட்டி ஆர் டோர் ஸ்டெப். உங்க பையனை தூக்கி இடுப்புல வச்சிங்க, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சொன்னா இவன் ஏங்கறாங்க. அங்கிள் ரொம்ப சும்மா இருக்கீங்க. பசுபதி அடிச்சவனை போய் பிடிச்சா 1 கோடி ரூபாய் தராங்களாம், போய் அவனை கேட்ச் பண்ணு. எனக்கு கிரிக்கெட் வராது, கேட்ச் பிடிக்க வராது. போடா கொய்யா, நான் அவனை பிடிச்சிட்டு வந்தேன்னா சொல்றேன். கேட்ச்னா புடின்னு அர்த்தம்.
கோடி ரூபாய் புடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, போய் புடிச்சிட்டு போ. இவர் உட்காந்துட்டு இருந்து மேஸ்திரி வேலை பார்ப்பார், நாங்க போகணுமா? என்னடா சவுண்டு? ஒண்ணு இல்லைண்ணே, வெயில் அடிக்குது, மழை வரும்னு சொன்னேன். அண்ணே இதோ ஃபேன்சி நம்பர், ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ தம்பி, நான் தானே தம்பி. தம்பியா? யாராணி? அதான் உங்க இடத்துக்கு வந்து அந்த மொட்டை கிட்ட அவன் தங்கச்சியா லவ் பண்றேன்னு சொன்னே. நீயா தம்பி? என்ன விஷயம்? அந்த பசுபதியை மிரட்டினது யாருன்னு எனக்கு தெரியுமே. 1 crore rupees அமிக்கிறணும். சொல்லு தம்பி, அவன் எங்க இருக்கான்? இப்ப நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுப்பேன். குழு குழி எல்லாம் வேணாம், அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. அந்த க்ளூவே அவன் எங்க இருக்கான்னு சொல்றதுக்கு தான்டா முண்டம். ஓ, இந்த பம்பராப்பர் என்கிட்ட சொல்ற தம்பி? உனக்கு நிறைய கடன் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, உனக்காக என் கஷ்டம் புரியுதே. இப்பெல்லாம் பெரிய பெரிய ரவுடி வந்துட்டாங்களாம், BMW காரு, பெஜ்ரோல் எல்லாம் வந்து வெட்டுறாங்களாம், எல்லாரும் 6-pack 6 bullet வச்சிருக்காங்களாம். எக்ஸ்பீரியன்ஸுக்கு மரியாதை இல்ல, சீனியாரிட்டிக்கு கௌரவம் இல்ல, இன்னும் நான் சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன். கல்யாண வயசுல பொண்ணு வேற இருக்கு. தம்பி பெரிய மனசு பண்ணி என்ன எப்படியாவது செட்டில் ஆக்கிருப்பா. பசுபதி கண்ணில் விரல விட்டு ஆட்டினவன் யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் பேரு நந்தா. அவன் எப்படி இருப்பான் தம்பி? டீடைல் இப்ப சொல்றான், கேட்டுக்கோ. சொல்லு. அந்த நந்தா ITM கம்பெனில சீனியர் மேனேஜரா இருக்கான். டீடைல் இது போதுமா இல்ல இன்னும் ஹிஸ்டரி வேணுமா? அது போதும் தம்பி, மத்தத நான் பாத்துக்கிறேன், தேங்க்ஸ். அந்த நந்தாவை நாம 24 hours வாட்ச் பண்ணோம், சான்ஸ் கிடைக்கும் போது அவனை போட்டு கொடுத்துடணும். எப்பா 1 crore rupees கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கூட கட்ட வேண்டாம். இனி இவன் நமக்கு அண்ணன் இல்ல, வேலையை விட்டுருவோம். என்ன பாக்குற? இப்பவே நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா? உன்னை விட்டு தனியா பிரிஞ்சு போக போறேன். என்ன சொன்ன? அவ்வளவு தூரம்? ஏய் மொட்டை, மிரட்டல் வச்சிட்டேனா தலையில தவளை வச்சிருவேன். ரொம்ப எகிர்ற, வர 1 crore ஷேர் தர மாட்டேன். நீ என்னடா கொடுக்கறது ஷேர் மோர்லாம்? நான் உனக்கு கொடுப்பண்டா பத்ரி. ஏய் பத்ரிநாத். கடவுளே, டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கா, Dress எப்ப வாங்கி தரீங்க? என்னடி என்னென்ன அன்னாடம் காட்சின்னு நினைச்சிட்டியா? கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல வேலை செய்யற வேண்டி லஞ்சமோ வாங்கி குவிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கும் கர கரனு கரப்பேன், நான் வரேன், வெயிட் பண்ணு. சொல்லிட்டாளே அவ காதல. என்னடா செய்ய போறீங்க? ரெண்டு பேரும் குளிக்கவே மாட்டீங்களா? இந்த நாத்தம் நாறுதே. ஆஹா, ஃபாலோ பண்றானே. அம்மன் கோயிலுக்கு நன்கூட கேக்குற மாதிரியே வரானுங்க. சார் காஃபியா டீயா? சார் ஏதோ ஒரு கர்மத்தை கூட. எனக்கு ஒரு கிரீன் டீ. எனக்கு ஒரு லெமன் டீ. என்னடா இது, கவர்மெண்ட் ஆபீஸா இல்ல டீ கடை நினைச்சா? வாய் மட்டும் வேலையை பாடுறா. டேய் என்னடா ஓர, எதுவா இருந்தாலும் அங்க இருந்தே போறோம். உனக்கும் அதே வேலையை பாடுறா. உனக்கும் சார், என் கான்ட்ராக்ட் ஃபைல் சைன் பண்ண நல்லா இருக்கும். எடுத்துட்டு வந்திருக்கியா? எல்லாமே இருக்கு. காசு எங்க? இப்பதான் சார் கொடுத்த. எங்க? கீழே பாருங்க. இங்க என்னடா பண்ற? மெயின்டனன்ஸ். மெயின்டனன்ஸ்ங்கறடா டாக், இன வாய் கிழிச்சு தச்சிடுவேன். உட்கார. எதுக்கு மெயின்டனன்ஸா? இவ்வளவு பேர் இருக்கம்ல, சமாளிக்க வேண்டாம். ஆ ஏய் மூடிட்டு போடு. ஏய் யாரு கையெழுத்து போடுன்னு சொல்றேன். ஆ இங்க எடுத்துட்டு வா. ஜியாஸ் பண்ணி பால் குடிக்கிற மாதிரியே இருக்கு. கர்மண்டா. டேய் இன்னும் ஒரு 1 hour உங்களுக்கு ஜூனியர் ஆர்மிக்ஸ் கொண்டு வந்து கொடுக்க கூடாது கூட. மேட்டர் என்னடா முறைக்கிற? நந்தினி, எங்களது லவ் மேரேஜ், நாங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே தவிர எங்க கல்யாணத்தை யாரும் நடத்தி வைக்கல. எங்களுக்கு ராம்குமார் பிறக்கிற வரைக்கும் போஸ்ட்மேன் கூட எங்க வீட்டுக்கு வந்ததில்ல. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு யாருமே வேண்டான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அவன் தான் எங்க உலகம், அதனாலதான் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். சாப்பிடுமா? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? பாவம், ஹாஸ்டல்ல இருந்தல்ல, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாயிருக்கும். இந்த காரமா இருக்கா? டாப்பஸ்ட் ஆர்ச்சர் ஆஃப் இந்தியா பாத்தீங்களாடா, என் பொண்ணு டாப்பஸ்ட் ஆர்ச்சர் ஆஃப் இந்தியா. என் பொண்ணா கொக்கா. எங்க போனாலும் நம்ம நந்தினி தான் ஜெயிப்பா. நந்தினி பெரிய ஆளாயிட்டா எங்களை மறந்துடாத. நீ தேடிட்டு இருக்க
அந்த கஞ்சா துர்கா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் அட்டெண்ட் பண்ணணுமா? வா நானே டிராப் பண்ணிடுறேன். ஓகே. நீ கிளம்ப. இல்ல நான் வெயிட் பண்றேன், நீ போய் முடிச்சுட்டு வா. இல்ல கொஞ்சம் லேட் ஆகும், அப்புறம் கால் பண்றேன், நீ கிளம்ப. ஓகே. இவன் பேரு கஞ்சா துர்கா. இவனை மீறி சிட்டியில யாரும் கஞ்சா விற்க முடியாது. மர்டர் 26, அட்டெம்ப்ட் மர்டர் 46, ரேப் கணக்கே இல்ல. பசுபதியோட நம்பிக்கைக்குரிய ஒரே மச்சான். யார் ராவ? தெரியலண்ணா. யாருன்னு தெரிஞ்சுச்சுடா. இந்த ஃபிகரை பாத்தியா, உயிரோட தான் இருக்கா. இவ உயிரோட இருக்கானா மச்சான மிரட்டுறதுக்கு ஆள் இவதான் அனுப்பியிருப்பான். ஏய் மச்சானுக்கு ஃபோன் போடு. அண்ணன் துர்கானாட்டு ஃபோன். யாரடா மச்சா? உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் இருக்குது மச்சான், சீக்கிரமா வந்து சேரு. நான் வெயிட் பண்ணேன். துர்கா வர சொல்றா, வண்டி எடுக்க போலாம். என்ன தைரியம் இருந்தா இங்கேயே வந்திருப்ப. ஏய் கட்டி போற. நடையில கம்பீரம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா பொண்ணுங்க யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்க. இவ்வளவு ஏமாந்துதா நம்மள அடிச்சு காலி பண்ணிடுவான்னு வர வச்சிருக்கிறான். யாருக்கிட்டீங்க வந்த? கிளம்பு போற. இந்த இடத்துக்கு வந்தவன் போனவாதான் திரும்பி போவான். உயிரோட போனதா சரித்திரமே கிடையாது. உனக்கு சாவ காமிக்கிறண்டா.
தான் போடுறா, போடல அறுத்துட மாட்டான். வேணா வேணா, இவங்க சகவாசமே வேணான்னு சொன்னேன், கேட்டதானே? பேசாம வீட்லயே உட்காந்து அம்மா ருசியா சமைச்சு வச்ச நாட்டுக்கொடியும் இடியாப்பமா சாப்பிடலாம்னு சொன்ன, வேண்டான்னு. இப்ப என்னாச்சு, நீயும் சாக போற, கூட நானும் வர போறேன், இதெல்லாம் தேவையா? நீ மதியம் ஊர்ல சுத்திட்டு இருந்த என்ன, கஞ்சா அடிக்கிற இவனுக்கு கிட்ட கூட்டம் வந்து சண்டை போட முடியாம சரண்டர் ஆக முடியாம கடைசியில நெத்தி போட்டல இப்படி சுட. என்ன சார் இதெல்லாம், என்னடி உன் பேச்ச நம்பி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருத்தனை போட்டு தள்ளிட்டேன். தேங்க்யூ ராம்குமார், உன்ன மாதிரி காக்கி சட்டையே போடாத ஒரு வீரனை நான் இப்பதான் பாக்குறேன். உங்களை ஒண்ணு என்ன பாராட்ட சொல்லல, இங்க நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். காரணமே இல்லாம உன்னோட ஃப்ரெண்டுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். அன்னைக்கு நைட் யாரும் என்னன்னு கூட தெரியாம எனக்காக அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண, எனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னேன். கண்டிப்பா இந்த வேலையை உன்னாலதான் செய்ய முடியும்னு அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன். புரியுற மாதிரி சொல்லு, யாருன்னு உனக்கு தெரியணுமா? Ah!
Great, the toppest archer of India. Thank Miss you. Nandini, daughter of Raghu Raman. Good, good. Nandini, niye yam pulley ko nudo polar ke. Appa ko ponu ko ayir orko. Ha, correct da. Day day day. Ha. Kanla gilla patti chena enna pannrathe. Aava da chinnna ponu. Kona kumari villa. Chella ponu. Aava asa patta na senjida naano. Kete dille. Ibide chella gurte drangane. Yada daaga pode. Solle anda. Photo. Yam ponu kai yali sotto pora. Kavali illa. I'm sorry, pa. It's okay, darling. நீ காலேஜுக்கு போறது நான் வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ண போறேன் சீக்கிரம் வந்துறேன்டா வீட்ல இருக்கவங்க கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடா பெரிய வேலை பண்ணீங்க பெரிய வேலையோ சின்ன வேலையோ செய்யற வேலை புடிச்சிருக்கணும் தட்ஸ் ஆல் டேக் கேர் அப்பா பாண்டிச்சேரி இப்ப நம்ம கட்டறல தான் இருக்குப்பா என் பையன் ஒரு புலிக்குட்டின்னு நீங்க சொல்லலாம்ப்பா என்னப்பா அண்ணனையே மிஞ்சிரோ போல இருக்கு குஜராத்ல இருந்து லூதியா பத்தான் ஃபோன் பண்றான் அவனோ பாய் குரூப்பும் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டாங்களாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கான் நாளைக்கு ராத்திரி வடக்கம் போல டென்ட்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கான் பசுபதியும் வரணும் வேணாம் வேணாம் அப்ப அதுக்கு நானே வரேன் சீரியஸ் ப்ராப்ளம் இந்தியால இருக்கிற டாப் 3 ஸ்மக்லர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்னா அவ்வளவு ஈஸி 28 இயர்ஸ் 28 வருஷம் 26 மர்டர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ராஜா பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல புகார் எத்தனை மணிக்கு அப்பா எங்க ஏன் அப்பா வரலன்னா வேலையாவாத வருவார் வருவார் வெயிட் பண்ணு Hey Raja. Aye Pathan bhai. Are tujhe bachpan mein dekha. Sab khairiyat na? Sab khairiyat hai. Are Raghu Raman sahab, kaise ho? Daru wala bhi aa gaya. Haan, aane de, aane de. How are you partners? Daru bhai. रामन है ना ए पशुपति की खास है आज नहीं दुश्मन है बापू के साथ पिछले 5 साल से काम कर रहा है ये पुलिस आदमी है मुंबई में काम करता था मैंने देखा इसको ए पागल है क्या तू ए गन ले क्या रे इसको छोड़ना नहीं मार डालेंगे साले को जाने नहीं देना साले को साला इवर मिस्टर रघुराम 1973 आईपीएस बैच ரொம்ப தைரியசாலி லஞ்சம் வாங்காததுக்காக இந்தியாவிலேயே 3 தடவை சஸ்பெண்ட் ஆன ஒரே போலீஸ் அதிகாரி இவர் தான் இப்போ அண்டர் கவர் காப்பா இருக்காரு உங்க அப்பா வருவான்னு எதிர்பார்த்தேன் பேட் லக் இருக்கட்டும் எப்படியும் அரை மணி நேரத்தில் வந்தது தானே ஆகணும் ஹலோ சார் பிளான் மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு பசுபதி வருவான் நினைச்சேன் அவன் பையன் தான் வந்தான் பாய் ஆளுங்களில் ஒருத்தர் என்ன கண்டுபிடிச்சிட்டான் எனக்கு வேற வழியே தெரியல சார் எல்லாருக்கும் ஷூட் பண்ண வேண்டியதாயிடுச்சு பசுபதி பையனுக்கு சேர்த்து தான் ஐம் சாரி சார் சே பசுபதி பசுபதி டெய்லி கவுனுக்கு ஒத்து வரல திடீர்னு பாயோட ஆளுங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க
I'm sorry, Pasupathi. Rajava. Rajava, I can't save you. I'm sorry. வசங்களா வாங்க 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 ஐடென்டிட்டி கார்டலாம் நந்தினி அக்காவுக்கு இன்னும் கோவம் போகல போலயே டாக்டர் இப்படியா கோவப்படுறது எல்லாரையும் அன்பா ரவணிக்கணும்ல சரி சரி நம்ம விளையாடலாம் போ 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 எல்லாரும் பாட்டியா எங்கயாவது இடிச்சுக்க போற போங்க போங்க ஓகே ஃபைன் நீ என்கிட்ட பேசாத வரைக்கும் நானும் கூட பேச மாட்டேன் லெட்ஸ் see how long it goes ஏய் குட்டி போய் விளையாடுங்க ஏய் தம்பி ஐயோ வசுபதி என்ன இது அண்ணே 1973 ஐபிஎஸ் கோல்டு மெடலிஸ்ட் துரோகம் பண்ணிட்டியடா வசுபதி துரோகம் பண்றவங்களை விட மாட்டோம் என்ன கொண்டு நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அதுக்கு பயப்படுறவனும் அதுக்கு தைரியம் உள்ளவனும் நிறைய தப்பு பண்ணவா உனக்கு தைரியம் அதிகண்டா பெரிய தப்பு பண்ணிட்ட என் பையனை கொன்னுட்டு இங்க வந்த கண்ணா பூச்சி ஆடுறியோ பசுபதி என் பையனை பத்தி ஒரு விஷயத்தை மறந்துட்டு ராஜா வலதுக்கே வேலை செய்யாத என்னடா அதிர்ச்சியா இருக்க உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் செத்தத ஆத்திரம் அடுக்கும் Shoot me!
எவ்வளவு போட்டுருங்க மாமா இவனுக்கு வேணுமே எல்லாரையுமே கொன்னுட்டான் இவளை மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது ரகுராமன் குடும்பத்துல எல்லாத்தையும் கொன்னுட்டதா பசுபதி சந்தோஷமா இருந்தான் அந்த பசுபதியை அழிக்கணுங்கிறது தான் நந்தினியுடைய ஆசையே தன்னுடைய பகையை எப்படி தீர்த்துக்கலான்னு நந்தினி நினைக்கிறப்பதான் நீ வந்த கஞ்சா துர்காவை நீதான் கொன்னேன்னு எனக்கு அப்பயே தெரியும் தெரிஞ்சு கூட உன்னை ஏன் சும்மா விட்டேன் தெரியுமா எனக்கு 50,000 ரூபாய் அரசாங்க சம்பளம் ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போறது 150,000 அந்த 1 லட்சத்தை பசுபதி தான் தருவான் வாங்கணுங்கிறது என்னுடைய ஆசை இல்லை சாகாம இருக்கணுங்கிறது தான் ஆசை ஆனால் மறைமுகமாக நந்தினிக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவேன் இவங்க குடும்பம் அழிஞ்சு போனதுக்கு ஒரு விதத்தில் நானும் தான் காரணம் பசுபதின்னா பயம் ராம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இதை சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன் உங்கள் பயம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது சார் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் நந்தினி ரொம்ப நாளாக வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் சும்மா இருந்த எனக்கு ஓ மூலமாக இப்போ களை எடுக்கிற வேலை கிடைச்சி ஓ மேலே இருக்கிற காதல் தான் எனக்கு இருக்கிற பலமே இன்னொரு விஷயம் அவனுங்க அத்தனை பேரையும் மொத்தமா மேல அமிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட லவ்ன்ற பேச்சையே எடுப்பேன் கடைசி நிமிஷத்துல எஸ்கேப் ஆயிட்டான் சார் விடக்கூடாது சாப்பிடுற உங்களை இனி நம்ப கூடாது நமிதா நமு இவ ஒருத்தி எங்க போனாலும் நமிதா ஏண்டே இங்கதான் இருக்கியா கொஞ்சம் தள்ளு உன் மடியில உட்கார முடியும் கொஞ்சம் இடம் விடு நமிதா நமிதா அதனடி ஊங்குற ஊன்னு சொல்லல வேண்டாம் வெறுப்பா ஊன்னு சொல்றதுக்கு பதிலா மனசுல இருந்து ஊன்னு சொல்லல அப்பா மூடே போச்சு ஜுராசிக் பார்க் பாக்குற மாதிரியே இருக்கு செக்யூரிட்டி பேரை சொல்லிட்டு இந்த ஆமை காலனுங்க வீட்டுக்குள்ள வந்தானுங்க ஒண்ணு அப்படி இப்படி ஆசையா தொடறது கூட பயமா இருக்கு பாவம் உங்களுக்கு அத வந்து ஆச்சே வா மூடு எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க செக்யூரிட்டி ஏய் ஓகே ஏய் 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 என்னடா செக்யூரிட்டி இது ஆசைய பொண்டாடி பக்கத்துல உட்கார கூடாதா உன்ன டிஸ்டர்ப பண்ண வரலன்னு சொன்னல்ல டிஸ்டர்ப பண்ண வரலனா கமான் இந்தியா னு என்கரேஜ் பண்ண வந்தீங்களா அதிகமா பேசினா டச் பண்ணிடுவோம் வந்து வெயிடா கைய வச்சு பாற பாக்கலாம் முடியா சார் எங்களுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு ஐயோ பாறா இவரு கூட பிரின்சிபல்ஸ் இருக்காமே என்னடா உன் பிரின்சிபல்ஸ் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவோம் அவ்வளவுதான் டேய் என்னடா வாட்ச் பண்ண போற நீ என்னடா வாட்ச் பண்ண போற டேய் என்னடா ஏய் என்னடா கைய வைப்பியா உட்கார அத உட்காரறங்கறல கைய வர செக்யூரிட்டியா செக்யூரிட்டி யாருக்கு வேணும் செக்யூரிட்டி உன்ன என்னடா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னல்ல என்னடா வாட்ச் பண்ண போற வெள்ள பையன் இல்லடா ஆமா சாப்பிடும் போது சாவ அடிக்கிறீங்க பாத்ரூம்ல பேக் அடிக்கிறீங்க ஆபீஸ்ல ஆப் அடிக்கிறீங்க இப்ப பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க உங்களை என்ன பண்ண அடிச்சானா அடிச்சானா ஆமா தப்பிச்ச
அம்மா நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நீங்க நீங்க செக்யூரிட்டியா நின்னு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எங்க இருந்து வந்து சேர்ந்தானுங்கன்னு தெரியலையே. சீச்சி 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 சீ. என்னடா இங்க ட்ரெய்லரை காட்டுறாங்க? செக்யூரிட்டி இங்கெல்லாம் எதுக்குடா செக்யூரிட்டி? உன் காலில் வேணா விடுறடா, போடா. நிம்மதியா ஒண்ணு கூட போக விட மாட்டீங்களாடா? எனக்கு செக்யூரிட்டிலாம் எதுவும் வேணா, கிளம்பு போடா போ. வர அவசரத்துக்கு வெடிச்சிடும் போல இருக்கே. மறுபடியும் டே ராம்குமார், என்னடா இதெல்லாம்? ஏன்டா அப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ற? அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லுடா. உன் கண்ணு முன்னாடி அப்பாவை யாராவது அடிச்சா நீ என்ன செய்வ? உன் கண்ணு முன்னாடி அப்பாவை யாராவது அடிச்சா நீ என்ன செய்வம்மா? கொலை பண்ணிடுவேன். உனக்கு அப்பா இப்படியோ, எனக்கு நந்தினியோ. நீங்க தானே சத்திய சோதனையும் பகவத்கீதையும் என்னை படிக்க வச்சீங்க. அடிச்சவனை அணைச்சுக்கோன்னு காந்திஜி சொன்னாருன்னா அநியாயத்தை அன்னைக்கே அழிக்கணும்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. வாழ்க்கையிலே முதல் தடவை உங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் நான் அனுபவிச்சது நந்தினி மேலதான். இவ்வளவு நாளா நீங்க காட்டின பாசத்தை நான் நந்தினி மூலமா உங்களுக்கு திருப்பி தரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குதான் எனக்கு நந்தினி வேணும். நந்தினிக்கு பசுபதியோட உயிர் வேணும். அவளுக்காக உயிரை விடவும் நான் தயாரா இருந்தேன். ஆனா அவ உயிரை எடுக்கணும்னு சொன்னா. நான் செஞ்சது தப்பாப்பா? நான் தப்பு பண்றேனாமா? நீ செஞ்சது தப்பா இல்லையான்றது இல்லடா. இதனால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இதுவரைக்கும் உன்னை கண்டுபிடிக்காம இருந்தானுங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றது கேளுடா, அவன் பசுபதிடா. நந்தினிடா. ராமன் பொண்ணு உயிரோட தான் இருக்கா? எங்க பார்த்தா அவ எங்க இருக்கா? அவன் கூட யார் இருக்கா? ஆறடி உயரம், மனசுல தைரியம், பெரிய மீச, கண்ணுல கோபம். எங்க இருக்கா அவ? எங்க செல்ல அவன் எங்க பார்த்து? ராமாவரத்துல தான் இருக்கான். மூணாவது தெரு வீட்டுக்குள்ள ரவுடி பசங்களை கூட ஒரு வாரமா ஒவ்வொரு செகண்டும்
யார் முதல்ல சாவ போறாங்கன்னு பாக்குவோம். முதல் தடவையா உங்க அப்பா நந்தினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. எப்படியாவது நந்தினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல் அப்பாவை நான் பாத்துக்கறேன்டா. நீ நந்தினிய கூட்டிட்டு வர வரைக்கும் நாங்க வீட்டுல கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவோம். போடா போ. நீ யார் அடிப்பியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போய் நந்தினிய கூட்டிட்டு வா. எனக்கு ரெண்டு பேரும் வேணும்டா. போ போடா. என்ன மாமா அம்மா கிட்ட இருந்து போன் வந்ததா இல்லையே? அவ அப்ப சத்தானா இல்ல இவன் சத்தானா? போன் போட்டு கேளு. அம்மா அங்க பாருங்க. ஓவியரை விட போறியா?
நான் கஞ்சா விக்கிற காசுல இருந்த போலீஸும் பெரிய பெரிய ஆபீசரும் மஞ்ச குளிக்கிறாங்க. இவன் எலும்பு கூட கறிக்காத அளவுக்கு நறுக்கும் கூட. ஒரு நிமிஷத்துல உயிர் போயிடும். என் பையனை கொண்டு இவ அப்பா என்ன துரோகம் பண்ணிட்டான். அந்த காயம் ஆறத்துக்கு முன்னாடி என்ன கொள்ள சொல்லி இவ உன்னாடு அவளுக்காக தானே வந்தா அவளே உன்ன கொல்லுவா. டேய் கன் எடுத்துட்டு போடா. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பேன், ஆனா முடிவெடுத்துட்டு அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். Hey!
சுடு சுடு. பருப்பு சாம்பாரும் ரெடி. என் பையன் என்னெல்லாம் வேலை செய்யறான்? வெரி குட்.